தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். திருவள்ளுவர் அவர்கள் படைத்தருளிய திருக்குறளின் ஏழாவது அதிகாரம் மக்கட்பேறு. அந்த ஏழாவது அதிகாரத்தின் கடைசி குறள், அதாவது திருக்குறளின் எழுபதாவது குறளை இன்று பார்க்கவிருக்கின்றோம். குறள்: மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். மறுபடியும் சொல்கின்றேன், கேளுங்கள். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். எவ்வளவு அற்புதமான குறள்! இந்த குறளின் அர்த்தம் என்னவென்றால், மகன் தன் தந்தைக்கு செய்கின்ற அந்த உதவியானது, அந்த கடமையானது, அந்த தந்தையை மற்றவர்கள் பார்த்து இந்த குழந்தையை பெறுவதற்கு நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ என்று சொல்லும் அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு சேவையாகும் என்பதனை மிக அற்புதமாக அந்த தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த பிணைப்பினை, அந்த கடமையினை இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் தந்தையை மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தந்தையானவர் உங்களை மதித்து உங்களை போன்ற பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு நான் தவம் செய்திருக்கின்றேன் என எண்ணி அவர் சந்தோஷப்படுவார் என்பதை புரிந்து கொண்டு தந்தையை போற்றி வணங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.